8 தீர்மானங்களை நிறைவேற்றி ஐயப்பநாகல் மண்டல் பாஜக செயற்குழு கூட்டம். சென்னை கிழக்கு மாவட்டம் ஐயப்பநாகல் மண்டல் பாஜக செயற்குழு கூட்டம் ஐயப்பநாகல் மண்டல் தலைவர் சதீஷ்குமார் தலைமையில் ஐயப்பநாகல் சீனிவாசபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பொருளாதார பிரிவு மாநில செயலாளர் குணசேகரன், சமூக ஊடக பிரிவு மாவட்ட துணைத்தலைவர் கோட்டீஸ்வரன், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சுப்பையா, முத்துமாணிக்கம், மண்டல் பிரபாரி கஸ்தூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஐயப்பநாகல் மண்டலத்தில் உள்ள பொது பிரச்சனைகள், வார்டுகளில் உள்ள குறைகளை கேட்டறிந்து அதனை தீர்மானமாக நிறைவேற்றினர். ஐயப்பநாகல் மண்டலத்தில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், அணி நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் பகுதிகளில் உள்ள குறைகளை எடுத்துக் கூறினர். செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: ஐயப்பநாகல் மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் குப்பைகள் கொட்டுவதற்கு முறையான இடமில்லை, இதனால் பள்ளி, குடியிருப்பு, இடுகாடு போன்ற பகுதிகளில் குப்பைகள் கொட்டப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. குப்பைகள் கொட்டுவதற்கு சரியான இடம் ஒதுக்க வேண்டும். குப்பைகளை மறுசுழற்சி செய்ய மறுசுழற்சி மையம் அமைக்க வேண்டும் எனவும், ஐயப்பநாகல், பரணிபுத்தூர், மௌலிவாக்கம் பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் மருத்துவ சேவையை பெற இந்த பகுதியில் அரசு மருத்துவமனை இல்லை என்றும், அதனால் இந்த பகுதியிலேயே அரசு மருத்துவமனை அமைத்து தர வேண்டும். பரணிபுத்தூர் ஊராட்சியில் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமரா அமைக்க வேண்டும். ஐயப்பநாகல் மேடு தெருவில் குடிநீர் இணைப்பு பழுப்பு கழிவுநீர் கால்வாயுடன் சேர்ந்து செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆகவே குடிநீர் செல்லும் பழுப்பு இணைப்பும் கழிவுநீர் செல்லும் கால்வாயும் தனித்தனியே செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐயப்பநாகல் எஸ்எஸ்கே அவனியூ பகுதியில் சாலையின் நடுவில் புதைக்கப்பட்டுள்ள மழைநீர் செல்லும் குழாய் பழுதடைந்து இருப்பதால் வாகன போக்குவரத்துக்கு சிரமமாக உள்ளது. அதனை உடனே சீரமைத்து தர வேண்டும். ஐயப்பநாகல் சுப்பிரமணிய நகரில் இடுகாடு அருகில் குழந்தைகள் படிக்கும் அங்கன்வாடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. பச்சிலும் குழந்தைகளின் நலன் கருதி அந்த கட்டிடத்தை வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும். ஐயப்பநாகல் பேருந்து நிலையத்தில் உள்ள பொது கழிப்பிடம் சரியான முறையில் பராமரிப்பின்றி இருப்பதால் அதனை தூய்மையாக பராமரிக்க வேண்டும். இருசக்கர வாகன நிறுத்தம் அமைத்து தர வேண்டும் என ஐயப்பநாகல் மண்டல் பாஜக செயற்குழு கூட்டத்தில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் தேசிய செயற்குழு உறுப்பினர் ரவீந்திரன், ஐயப்பநாகல் மண்டல் செயலாளர்கள் மாவீரன் குருமூர்த்தி, திலாவர் ரூபன், சந்தோஷ், மண்டல் பொதுச் செயலாளர்கள் இசகிதுரை, மோகன், மண்டல் துணைத்தலைவர்கள் டிக்சன் பிலோமின், சின்னதுரை, பரிதா, ஸ்ரீதரன், உமாராமன், ஐயப்பநாகல் ஊராட்சி தலைவர் ஜீவானந்தம், பரணிபுத்தூர் ஊராட்சி தலைவர் சண்முகம், மௌலிவாக்கம் ஊராட்சி தலைவர் சரவணன், ஐயப்பநாகல் மண்டல் இளைஞரணி தலைவர் அருண், மகளிர் அணி தலைவி அனுராதா, சிறுபான்மை அணி தலைவர் முகமது ஆசின், ஓபிசி அணி தலைவர் திருமுருகன், எஸ்டி அணி தலைவர் ராஜ்குமார், விவசாய அணி தலைவர் முருகானந்தம் மற்றும் வழக்கறிஞர் விஜயஸ்ரீ, செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, மண்டல் நிர்வாகிகள், பல்வேறு அணி பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர். செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜகவினர் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது.